ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேக்டரி ஆஃப் ஃபேக்ஸ் இது வரைக்கும் மஞ்சள் விரன் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி அடிப்படையில் மனிதர்கள் மனிதர்கள் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சில சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் எஃப்ஓஎப் சீரீஸோட இந்த ஐந்தாவது வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற நேரான முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்தில் இருக்கிற குறைபாடுகளையோ இல்லைன்னா வடிவ மாற்றியமைக்கப்பட்ட உறுப்புகளையோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதே முகம் தலையீழாக இருக்கும்போது நம்மால் அந்த மாதிரியான மாற்றங்களை சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது இதற்கு காரணம் என்ன தான் அந்த முகத்தில் வடிவம் மாற்றியமைக்கப்பட்ட உறுப்புகள் இருந்தாலும் அடிப்படையில் மனித முகத்தில் இருக்க வேண்டிய எல்லா உறுப்புகளும் அந்த படத்தில் இருக்கிறதுனால எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான நம்பிக்கையை நம்மளோட மூளை நமக்குள்ளே உருவாக்கும் இதுக்கு பேர் தான் தச்சர் எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பீட்ட தாம்சன் என்பவரால் தான் முதன்முதல் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த எஃபெக்டை டெமோ காண்புகிற்காக அவர் பயன்படுத்திக்கிட்ட முகம் லேட் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மார்கேட் அதனால தான் இந்த எஃபெக்டோட பேரு தச்சர் எஃபெக்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எஃபெக்ட் மார்கரெட் தச்சரோட முகத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற முகங்களுக்கு இது பொருந்தாதுன்னு சில வதந்திகள் இருந்தது ஆனால் உண்மையிலேயே இந்த எஃபெக்ட் எல்லா முகங்களுக்குமே பொருந்தும் மனிதர்களோட வாழ்க்கையில ஞாபகம் அருதிங்கிறது இயல்பான ஒன்று ஆனால் பெருமளவு ஞாபகங்களை இழக்கிறது ஒரு நோய் அதே சமயம் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதும் ஒரு நோய் தான் அதுக்கு பேர் தான் ஹைப்பர் தைமீசியா சின்ட்ரோம் உலக அளவில் மொத்தம் அறுபத்தி ஒரு பேருக்கு இந்த சிண்ட்ரோம் இருக்குது இந்த ஸ்டேஜில் இருக்கிற மக்களால் தான் கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களையும் அந்த நாட்களில் இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அது மட்டும் இல்லாமல் இவங்க சம்மந்தப்பட்ட பொது நிகழ்வுகளையும் கூட இவங்களால் துல்லியமாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இந்த சின்ட்ரோம் இருக்கிற ஒருத்தங்க தான் ஹாலிவுட் நடிகை மறியலை இவங்க ரெண்டாயிரத்தி ஏழில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருஷம் இவங்க பிறந்தநாள் என்ன கிழமையில் வந்ததுன்னு அந்த நாள் இவங்க என்ன ஷூஸ் அணிஞ்சாங்கன்னு அந்த ஷூஸை இவங்க எப்போ வாங்குனாங்கிறத கூட இவங்களால் துல்லியமாக ஞாபகப்படுத்த முடிஞ்சுது நமக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன்லேயே பெஸ்ட் மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷன் தான் அந்த வகையில் ஐ கேன் டூ இட் ஐம் பர்ஃபெக்ட் இந்த மாதிரி தனக்கு உற்சாகம் தரக்கூடிய வாக்கியங்களை கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி தன்னை தானே உற்சாகப்படுத்திக்கிறவங்க மென்டலி ஸ்ட்ராங் பீப்புளாக இருப்பாங்க உதாரணமாக ஆப்பிள் நிறுவனத்தோட கோஃபவுண்டர் சேர்மேன் மற்றும் சிஇஓ இருந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட இதே யுக்தியை கையாண்டவர் தான்